மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வார வாரம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மெயினாக வந்து மாதப்பழங்கள் வந்து ரொம்பவே வரவேற்பு கொடுத்து எல்லாரும் வந்து எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டு சில டிலேனால கொஞ்சம் லேட்டாக போகிறோம். நிறைய விஷயங்கள் வந்து அகஸ்தியர் வந்து என்னென்ன ராசிகள் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து எல்லா ராசிக்கும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும் கோடான குடியரசுகளுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு பாப்போம். அதே நேரத்தில் தனுசு ராசினியர்கள், இந்த தனுசு ராசினியர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் அவங்களுக்கு வந்து மூலம் பூராடம் பூராடாதம் மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூணுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயும் மூலம் போராடத்துக்கு வந்து ரொம்ப பலன் கிடைக்கும். மேரேஜ் ஆகுதுனாக்க திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும், திடீர்னு புது ப்ரொபோசல் வந்துடும், அதெல்லாம் புது வேலைகள் டக்குன்னு சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பீங்க கிடச்சிரும். குருவோட பலம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நாலாம் இடத்துல குரு பலம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்குறான். இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல வந்து ராகுவும் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடலை வந்து படுத்துவான், மனசு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, தூக்கமின்மை வந்து எப்போவுமே இருக்கும். ஒரு தோய்விட்டுற ஒரு நிலைமை எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ஒழு இருக்கும். ஆனால் போக்குவ ஆட்டோமேட்டிக்காக அந்த சரியாயிடும். அது இல்லாமல் முக்கியமாக குரு பிரீத்தி, குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி பிரீத்தி, செவ்வாய்க்கு அங்காரகனுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்காமே அர்ச்சனை. ஸோ நாலு வாரம் இதை பண்ணினு வந்தாங்கன்னு நல்லாயிடும். அது இல்லாமல் வீட்லேயே வந்து விளக்கேற்றி தெய்வ வழிபாடுகள் பண்ணுறது நல்ல பலன்கள் கொடுக்கும். எந்த வழிபாடும் நிறுத்தாமல் வழி பண்ணுங்கள். மனசு அப்பப்போ அலைமோதும் மாறிடும், அந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஒரு மாதம் ஒரு அலைச்சலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லது செய்வான். ஆனால் 17ஆம் தேதிக்கு அப்புறமா நல்லாயிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.